இன்னைக்கு சுவர்ண கௌரி விதம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு பூர நட்சத்திரம் காலையில் பத்து முப்பது மணிக்கு மேலே பூர நட்சத்திரம் வந்துடுது பூர நட்சத்திரம் அம்பாளுக்குரிய நட்சத்திரம் ஆடிப்பெருக்கு அந்த காலத்தில் பார்த்துட்டு காவேரி நதியோரம் இந்த நதிக்குண்டான வழிபாட்டு பண்ணக்கூடிய அற்புதமான ஏன்னால் கங்காதேவிக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி முக்கிய நதிகள் நதிகளில் அம்பாளுடைய உற்சவங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அதே சமயத்தில் சுவாமியினுடைய தீர்த்தம் சுவாமியினுடைய தீர்த்தவாரி நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் குறிப்பிடப்படுகிறது இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு பார்த்துட்டோம்னா அந்த காலத்திலலாம் முக்கியமாக நதிகளுக்கும் நீருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கோயில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் கோயில் நடக்கக்கூடிய வழிபாடுகள்லாம் சுவாமி வந்து செப்பரத்தில் வந்து அந்த கரையோர ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய ஜலத்தில் வந்து நீராடக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு அன்னிக்கு பார்த்துட்டேன்னா காவேரி நதிக்கிறோம் பன்னாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவர் இந்த மாதிரி இடங்களில் சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறதும் கங்கா தீபங்கள் ஏற்றுறதும் கங்கைக்கு தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு உண்டான விசேஷமான நாள்னு சொல்லுவாள் ஆடிப்பெருக்கன்னிக்கு நம்ம அம்பாவில் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலும் 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 நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கும் ஆடி மாதம் பெருகி எப்படி வருதோ அதே மாதிரி பின்னாட்களில் வரக்கூடிய மாதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த ஆடிப்பெருக்கு முக்கியத்துவம் அதிகம் இன்றைய தினத்தில் ஆடிப்பெருக்கு வழிபாடு வீட்லேயும் சரி அதே மாதிரி ஆலயங்கள்லேயும் சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்வர்ண கௌரி விரதம் இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் சுமங்கலிகள்லாம் மற்ற சுமங்கலியை கூப்பிட்டு வீட்டில் வர வச்சு தர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக பாவித்து அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து நமஸ்காரணம் பண்ணக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குழந்தை இருந்ததுன்னா அந்த கன்னியா குழந்தைக்கு வீட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணி அவளுக்கு உண்டான வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துவிட்டோம்